இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், எமோஷனலாகவே ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா சின்ன வயசுல ஆண்ட்ரோஸ் போட்டுட்டு ஸ்கூல்ல விளையாடிட்டு இருந்த போது ஒரு 2 ரூபாய்க்கு பரோட்டா வாங்கி சாப்பிட பசங்க நீங்கெல்லாம் வந்து படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கல. அப்போ யோசிச்சு பார்க்கல, இப்போ யோசிச்சு பார்க்கும் போதான் அப்படி இவன் சொல்லும் போது நானே யோசிச்சு பார்த்தேன், ஆமா இல்லை அந்த கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ எமோஷனலாகவே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கு இந்த படம். அண்ட் இவனுடைய 100வது படம் சாதாரண விஷயம் கிடையாது, 100 படம் பிடிக்கிறது. இன்னைக்கு நான் அப்பா டெஸ்ட் பண்ண நான் மேக்ஸிமம் நடிச்சா 30 படம் நடிச்சா பெரிய விஷயம் பார்த்து, பட் வந்து இவன் வந்து ரொம்ப ஏர்லி கரியர்ல வந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மியூசிக் கொடுத்து ஒரு 100வது படம் டச் பண்ணியிருக்காரு. இவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒவ்வொரு படத்தையும் சவுண்ட்ஸ் புதுசு புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். எங்கேருந்து பிடிக்கிறீங்க ஒவ்வொரு வாட்டியும் சவுண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துருக்கு ஒவ்வொரு வாட்டியும். என்னோட பிளேலிஸ்ட்ல போன நிறைய சாங்ஸ் தான் எல்லா இன்டர்வியூஸ் இருக்கு, இவனோட சாங்ஸ் தான் நிறைய இருக்கும். ஒரு சோல்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சாங், ஒரு சோகமாக இருக்கும் இல்லை வந்து ஒரு சாஃப்டான ஒரு ரொமான்ஸாக இருக்கட்டும், எப்பவுமே இவனோட சாங் வந்து ஒரு பர்சனல் டச் இருந்தே இருக்கும், பர்சனலாக கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தில் இவனுடைய 100வது படம் அப்படிங்கிறதுல அது நான் நடிக்கிறேங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இவன் நிறைய பயமுறுத்திருக்கும், 100வது படம் வருது 100வது படம் வருது இதுதான் இவ்வளோதான் அப்படிங்கிறது எங்க இதுக்கு என்ன கேட்டுட்டாரு, இல்லை இல்லை பத்தில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவர் வந்து இல்லை ஓகே நீங்கள் டென்ஷன் பண்ணாதீங்க என்ன எப்போ எந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறாரு நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணாரு. பட் அது சொன்ன மாதிரியே ஒவ்வொரு சாங்கையும் சவுண்ட்ஸ் புதுசு புதுசாக இருந்துச்சு. அந்த பிரியாணியோடைய தீம் மியூசிக் வரும்போது செட்டில் அது செப்பரேட் கிளாப்ஸ் இருந்துச்சு, அந்த சவுண்ட் சுற்றிட்டு மட்டும் தான் ப்ளே பண்ணி காமிச்சாரு. ஸோ புது சவுண்ட்ஸ் அந்த ஒவ்வொரு சாங்கும் வேற வேற வெரைட்டி இருக்கும். ஸோ 100வது ஆல்பம் எப்படி ஞாபகம் ஆல்பமா இருக்கும் இருக்கா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு, அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் கொண்டு வரணுங்கிறது எங்களுக்கு பயம் இருந்துச்சு அதுக்கப்புறமா. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷான ஃபீல், வெங்கட் பிரபு கூட ஒர்க் பண்ணணும் நினைக்கும் போது ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா வந்து அடிக்கடி மீட் பண்ணும்போது ராஜா சார் தான் நாங்கள் பேசிட்டே இருக்கோம், ஃபர்ஸ்ட் டைமா வந்து ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு கதை பற்றி டிஸ்கஸ் பண்றோம், டைட்டில் பிரியாணினாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து நான் மாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருங்க, திரும்ப அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ வந்து ஹீரோவா இல்லாமல் ஒரு பையனா சென்னையில் இருக்கிற பையனா உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாரு, சூப்பர் நாட்டம் வந்து ஆசையா இருக்கு. சேஞ்ச் ஓவரே கிடைக்கல எனக்கு, அப்புறமா ஒரு ஸ்டைலிஷான ஒரு மேக் ஓவர் கிடைக்கல, எங்க போனாலும் பொண்ணுங்களா கேட்கறது பையன் மாதிரி ஒரு படம் பண்ணுங்க, ஏங்க வந்தாங்க நான் பண்ண மாட்டேன் சொல்ற அந்த மாதிரி மாட்டவே இல்லை. படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கரெக்டாக மாட்டுச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் நீ இழைச்சிங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா வெயிட் போட்டேன் நல்லா இழைச்சிருங்க வேற மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ராக் வாசுக்கு வெங்கடூர் ரெண்டு பேரும் உட்காந்து ஹேஸ்டைல் வருது மீசெல்லாம் குறைக்க வச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அது ரொம்ப நம்ம வீரத்தெல்லாம் இழக்கிற ஃபீலிங் இருக்கு. பட் மீசெல்லாம் குறைச்சு லென்ஸ்லாம் பண்ணி டிஷர்ட்ஸ் நிறைய அந்த படத்தை கொடுத்தாங்க கலர்ஃபுல்லாக. ஸோ ஆட்டிடியூட் வேற ஒரு ஆளாக வேண்டியதாக இருந்துச்சு, ஈஸியாக பொண்ணுங்களுக்கு பார்த்தா பிடிக்கிற ஒரு ஆளாக மாற வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு வெங்கடூர் சொல்லி கொடுத்தாரு, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேரக்டர் வந்து சில்லவுட்டாக இருந்தது. அந்த சொல் பிரைட்னஸ் இந்த மாதிரி நாங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, பட் இந்த படத்தில் நடிக்கும் போது அந்த ஃபீல் வந்துச்சு. டெய்லி வந்து பிரிஞ்சு காலையில் வந்தோடனே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிப்போம், கேஷுவலாக பேசுகிற விஷயங்கள் அது வந்து ஒரு படத்தில் நடிக்கணும் அந்த சீரியஸ்ஸே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் படம் ரஷஸ் பார்த்துட்டு நான் சொன்னேன், எங்கே கேமரா வச்சு எடுத்தீங்க எப்போ எடிட் பண்ணீங்கன்னு தெரியலங்க அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்னு. அதுக்கு ஒரு பெரிய பலமாக ஒரு டெக்னிக்கல் டீம், எல்லா படத்தையும் இருக்குது டெக்னிக்கல் டீம், ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க பொறுப்பு ஏற்றுக்குவாங்க, அவங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை இந்த ஜானர் படம் அவங்க ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சகி சசி சார் ரெடி ஆகிடுவார். ஆர்ட் டைரக்டர் வந்து அவர் ஸ்டைலில் வந்து இந்த படம் எந்த மாதிரி ஒரு பேக்ராப் இருக்கணும் அது மாதிரி ஸ்டைலிங்கில் வந்து யார் யார் எப்படி இருக்கணும் எல்லாருமே ஸ்டைலாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருக்குமே ஒரு ஸ்டைலிங் கொடுத்துருப்பாங்க, அது சம்பத் சம்பத்தாக இருக்கும் படத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டைலிங் இருக்கும், அவங்க வேறு மாதிரி உலகம் ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லீக்காக இருக்கும். அண்ட் வெங்கட் பிரபு நான் சொல்கிறது வந்து நான் சென்னை ஃபில்ம் அப்படியே இருக்கும், ஒரு சென்னையில் பசங்க எப்படி இருக்காங்க அந்த பசங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அந்த பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பார்க்குறாங்க லவ் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாரு எல்லா படத்துலையுமே, இந்த படத்துலையும் அது ரொம்ப அழகாக கேப்சர் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஒரு அர்பன் ஃபில்மாக ஸ்டைலிஷான ஃபில்மாக வந்து கிடைச்சிருக்கு. மாடர்ன் வெஸ்டர்ன் சாங்லாம் முடிஞ்சளவுக்கு வந்து தவிர்த்துருவேன் நான், சரி இவ்வளோ சாங்லாம் நான் ஆட முடியாது, ஆனால் இந்த படத்தில் அவங்க பண்ண முடியல சோபி மாஸ்டர் இதில் டான்ஸ் ஆட வேண்டியிருந்துச்சு. அதே மாதிரி வந்து படத்தில் ஹைலைட் சாங்காக சொல்கிற மிசிசிபி சாங் வந்து வாலி சார், வாலி சார் வந்து எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் யாருமே மறக்க முடியாத ஒருத்தர். நான் அவர் இறந்ததுக்கப்புறமா அவர் நான் வந்து அப்படி நான் பார்க்க விரும்பாத போதே நான் அந்த கட்டத்தில் போகவே இல்லை, ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்து பேசும்போதே வந்து அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ பாசிட்டிவாக ஒருத்தர். எல்லாருமே சொல்கிறது வாலி சார் மாதிரி வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, அப்படி முழுமையாக வாழ்ந்து போனவர். ஸோ வாலி சார் வந்து இந்த படத்தில் அவர் எழுதுகிற பாட்டை நான் ஃபஸ்ட் டைம் நான் பாடி நடிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். அண்ட் அந்த சாங் எடுக்கும்போதும் வந்து சார் ஃபஸ்ட் டைம் பாருங்க எடுத்துமே முடிச்சாங்க சார் அப்படிதான் ஆரம்பித்தோம். பட் அந்த ராஜமாஸ்டர் அந்த சாங் எடுத்தாங்க மாண்டி அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். பகப்பு சொன்ன மாதிரி அவங்க வந்து
ஸ்னேகா கௌசல்யா மேடம் மாதிரி, கௌசல்யா அண்ட் தேவேனி மேடம் மாதிரி பஞ்சாப் அவங்க நீங்க கூட்டிட்டு வந்து பயங்கர ஹாட்டான ஒரு ஆக்ட்ரஸா மாதிரி இருக்கும். அவங்க ரொம்ப தர்மசங்கப்பட்டாங்க, ஐயோ எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தா நம்பவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த படத்துல அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் துப்போட்டிருக்காங்க. அண்ட் வாட் சர்ப்ரைஸ் மீ வந்து தமிழ் இப்ப நம்ம எல்லாம் ஹிந்தி கேட்டுட்டே இருக்கோம், தூர்தர்ஷன்ல வந்து அந்த காலத்துல கூட நிறைய நியூஸ் யாரும் ஹிந்தி கேட்டுருவோம், பட் அங்க இருக்கிறவங்க தமிழ் கேட்டு கூட மாட்டாங்க, அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கு கூட தெரியாது. பட் நீங்க வந்துட்டு உடனே அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறது எங்க பாஸ் பண்ணணும், நீ இந்த டெவலப் பேசி காட்டுறீங்க சொல்லி என்ன பேச சொல்லி, ஓ இந்த இடத்த பிரேக் பண்ணணும் அந்த இடத்துல பண்ணணும், அங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ப்ராண்டிங் எடுத்துக்கவே இல்லை. ப்ராண்டிங்கிற விஷயமே இல்லாம அவ்வளவு நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் சர்ப்ரைசிங் நான் பார்க்கும்போது இஸ் எ வெரி குட் ஆக்டர் அப்படின்னு நல்லா தெரிஞ்சது. டைரக்டர் சொல்லி தர தேவையில்லை, இந்த சீன் கொடுத்துட்டு அந்த சீன் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சது. ஸோ இஸ் எ வெரி குட் ஆக்டர், சோ ஹாப்பி ஒர்க்கிங் வித். அண்ட் சாங்ஸ் ஆகட்டும் அந்த சீன்ஸ் நடக்கும் போது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அவங்க பண்றது லண்டன்ல வளர்ந்த பொண்ணுங்கிற ஃபீலே இல்லாம அவங்க அவ்வளவு ஈஸியா ஜெல் ஆயிட்டாங்க. அந்த அதே மாதிரி படத்துல நினைச்ச எல்லா ஆக்டர்ஸ் ஹன்சிகோட ஒர்க் பண்ணும்போது படத்துல வந்து படமே வந்து ஓப்பனிங்ல வந்து எப்பயும் எல்லா படத்தையும் வந்து ஹீரோ ஹீரோயின் பார்ப்பாங்க, லவ் ஆரம்பிக்கும். இந்த படத்தை பிரேக்கப்ல தான் லவ்வே ஸ்டார்ட் ஆகும், ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூஸ்வலான ரொமான்ஸா இருக்காது, வேற மாதிரி இருக்கும். முக்கவாசி இந்த படம் திட்டே இருக்கும், நம்பவே மாட்டேன் நீ பொறுக்கின்னு சொல்லிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சண்டை போற சீன்ஸா தான் இருக்கும். பட் சாங்ஸ்ல வந்து நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும், அழகான சாங்ஸ் கிடைச்சது. அண்ட் இவரோட மியூசிக் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நிறைய ரிஹர்சல் எடுத்து ஆட வேண்டியது இருந்துச்சு. அண்ட் என்னையே வந்து நான் வேற ஒரு ஆளை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த இது கரெக்டா இந்த படத்தை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, குறைகள் சொல்லியிருக்கீங்க, கரெக்ஷன் சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தோம் நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தை உங்க சப்போர்ட் எப்போ இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ராக்கி சார் வந்து நான் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இயர் போயிருந்தப்போ ராக்கி சார் உங்களுடைய வந்துட்டாங்க, நான் ஐயோ சார் வந்துட்டாரு பயந்துட்டு வந்தேன், மேக்கப் போட்டு சார் வந்து பாக்குறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஒரு மேக்கப் எல்லாம் போட்டு காஸ்டியூம் எல்லாம் போட்டு வேற தம்பி அப்படின்னு அப்படின்ட்டு வந்துட்டாரு. அவ்வளவு ஈஸியா பழகினாலு சார், நான் சின்ன பசங்க சார், நீங்க சார் சொல்லாச்சு சார் தயவு செஞ்சு அது எத்தனை மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்காரு. ராங்கி சார் வந்து ஒரு நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து சூப்பர் ஆக்ஷன் ஹீரோ, வார்த்தை ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், எப்படி சார் அவ்வளவு படம் பண்ணீங்க ஆச்சரியமா இருக்கும். அவருடைய படங்கள் அவ்வளவு பார்த்துருக்கோம். ஃபைட் பத்தின அத்தனை டிப்ஸ் சார் கிட்ட கேட்டுக்கலாம், நான் அவரெல்லாம் ட்ரெயின் பண்ணி நடிக்க வந்தவர், நாங்களாம் ட்ரைனிங் எல்லாம் திரும்பி உள்ள வந்தேன். சார்லாம் வந்து கராத்தே கத்துக்கிட்டு சிலம்பம் கத்துக்கிட்டு அதுல எத்தனை படிப்பு அதெல்லாம் ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு சில ப்ராப்பர் ட்ரெயின் ஆகி வந்தவங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாரு, அவரோட கரியர் பத்தின விஷயங்கள், அவர் லைஃப் பத்தின விஷயங்கள், அப்பா அவருக்கு சொன்ன விஷயங்கள், எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ சார் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் சார் வந்து உங்க அப்படியே வேற இருக்கீங்க சார், திரும்ப ஒரு ரவுண்டு தான் சார், சூப்பர் ரவுண்ட் ஆரம்பிக்க போது வாழ்த்துக்கள் சார். அண்ட் வீட்டுக்குள்ள ஒர்க் பண்ணது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து ஆக்டரா ஆரம்பிச்சிருக்காரு, சிங்கரா இருந்திருக்காரு, எல்லா சினிமா இருக்கிற எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணிட்டாரு. அண்ட் டைரக்ஷனா வரும்போது வந்து எல்லாருமே வந்து நீங்க பேசுற மாதிரியே போடாமல் ஈஸியா எடுத்துருக்கீங்க சார், நான் அவ்வளவு ஈஸியா இந்த சினிமா எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை வந்து அவர் ஈஸியாக பண்ணிடுறாரு, அந்த எங்கே கேமரா வைக்கிறாங்க எங்கே ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது, டயலாக்ஸாகவே இருக்காது, எல்லாமே கான்வர்சேஷனாக இருக்கும், பசங்க பேசிக்கிற விஷயங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், சென்னை பசங்க என்னென்ன பேசிக்குவாங்க அப்படிங்கிறது சமஜாலியாக இருக்கும். நானும் பேசி காரில் போயிட்டே இருப்போம், என்ன மச்சான் அநியாயமா ஆயிடுச்சு தமிழ்நாட்டில், அவனை பொண்ணு தூக்கிறாங்க, ஆமா எல்லா பொண்ணும் இந்த மாதிரி பசங்களே கரெக்ட் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி பசங்க தூக்கிதான்டா. கரண்ட் இஷ்யூவே வந்து ஒரு ஹியூமரோட ஒரு டார்க் காமெடி அப்படிங்கிறது அது இங்க அவ்வளவு பண்ண முடியும் நினைக்கிறேன். எனக்கு சவாஜ் அந்த சீன் ரொம்ப பிடிக்கும், இவனை எங்கேயோ பாத்துருக்கேன், எப்ப வேணா எவன் உயிர் வேணா போவாங்க சிச்சுவேஷன் இருக்கும், ஆனா அங்கேயும் ஒரு ஹியூமர் வச்சிருப்பாரு. சோ அந்த டச் இந்த படத்துலயும் இருக்கும், அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ண படம், எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அண்ட் திரும்ப யங்கா ஒரு அர்பன் ஃபிலிம் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சுடிகனோட பப்ளிசிட்டி பெரிய சப்போர்ட்டா இருக்கும், 20th படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படம் நிச்சயமா கிட்டாலும் நான் நினைக்கிறேன். நன்றி. அண்ட் டீமுக்கு மொத்தமாக முக்கியமாக பரவீன் சார் சொல்லணும், அவர் சொன்ன மாதிரி வந்து இந்த படத்துக்கு நான் ஒரு விஷயம் ஸ்டன்னிங்காக நோட்டீஸ் பண்ண விஷயம் வந்து பொதுவாக ஆக்ஷன் படத்தில் கேமரா நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஐ ஜோக் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த படத்தை வந்து சத்தி சார் ரொம்ப கான்ஷியஸாக வந்து கேமரா அவர் ஜாஸ்தி மூவ் பண்ணாங்க, ஸ்டாட்டிக்காக வச்சிருப்பார், பட் நிறைய லென்ஸ் ஆப்ஷன் எடுத்துருப்பாரு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது கூட ஐ ஜோக் வரல, கண்ணு வந்து டென்ஷன் ஆகவே இல்லை, ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகும், டயர்ட் ஆகவே இல்லை, அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து தீ மாதிரி போகும், ஆரம்பிச்சு பரவரம் போகும், அது பெரிய எஃபர்ட் வந்து எடிட்டர் சொல்லணும். அதே மாதிரி சில்வா மாஸ்டர் ஃபைட்ஸ் வந்து அந்த ஒரு ஃபைட் மட்டும் கொஞ்சம் ஒரு ஃபேண்டசி ஃபைட்டா இருக்கும், அந்த ஃபைட் எல்லாமே எமோஷனலா அடி வாங்கி அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டா இருக்கும். ஸோ இந்த படத்துல எனக்கு நிறைய ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சிருக்கு, புது ரத்தம் மாதிரி. ஸோ அந்த படம் பெரிய வெற்றி பெறும் நான் நினைக்கிறேன். அண்ட் உங்க சப்போர்ட் எப்போ இருக்கும்னு கேட்குறேன்.